தருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டைய வேறற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வார்த்தையில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்கிற அந்த தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களை நாம் தியானம் செய்தோம். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொன்னால் நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக உன்னுடைய சிந்தனைகளை அதை நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொன்னால் நீ பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் தியானம் செய்தோம். நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொன்னால் மன்னா வைக்கப்பட்ட பொன்னான பாத்திரமாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இன்றைக்கு சில பாத்திரங்களை குறித்து நாம் என்ன செய்யப்படுறோம் தியானித்துக் கொள்கின்றோம். வாசியங்கள் 2 Timothy 2:21. ஒரு பெரிய வீட்டிலே பொண்ணும் வெளியுமான பாத்திரங்கள் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பார். இந்த பகுதிய அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு என்கிறதால ஒரு வாலிபனுக்கு எழுதுகிறதால ஒரு வார்த்தை. இந்த 1 Timothy 2:21 அவன் பலவிதமான ஆலோசனைகளை சொல்லி 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 பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ஒரு இளம் வாலிபனை கொரிந்து பட்டணத்துக்கு அனுப்பணும். கொரிந்து பட்டணத்தில் உள்ள மக்கள் வியாபாரத்தில் சிறந்த மக்கள், பணக்காரர்கள். ஆனால் கடவுளை குறித்ததான காரியங்களிலே அவபக்தி உள்ளவர்களாக, தூஷிக்கின்றவர்களாக, விக்கிரகத்தை வணங்குகின்றவர்களாக, பாஷைகளை குற்றதான கருத்து வேறுபவர்கள் அவர்களுக்குள்ள இருந்ததுனால அவர்களுக்கு இந்த நல்ல செய்தியை கொண்டு சேர்க்கும்படியாக இந்த தீமோத்தேயுவை பவுல் தெரிந்து கொள்கின்றார். அவன் பல விதத்தில் ஆலோசனைகளை கொடுக்கிறான். தம்பி, நீ ஒரு வாழும் பையன், நான் அனுப்பப் போகிற இடமோ மிக ஒரு மோசமான இடம். இந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த ஜனங்கள் இப்படி இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற பிரகாரம் நீ எந்த விதமான பதிலை நீ சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு பல காரியங்களை தீமோத்தேயுவுக்கு எழுதி கைகளிலே தகவலை கொடுக்கின்றார். அவர் சொல்றாரு, நீ போற இடத்துல இல்லையா கணத்துக்குரிய பாத்திரவர்களாக சில பேர் இருப்பாங்க, சில பேர் கணவீனமாக என்ன செய்வாங்க இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நீ பக்குவமா நடந்து கொள்ளும். இந்த இடத்துக்கு போனீங்கன்னா நீ இப்படி நடந்து, இந்த இடத்துக்கு போனா நீ இப்படி நடந்து கொள்ளும் என்று சொல்லி அவன் ஆலோசனைகளை கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல
தலைப்பாய் பார்க்கிறது இல்லை என்று சொன்னால் கணக்குக்குரிய பார்க்க நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாய் இருப்பாய் என்று சொன்னால் நீ எப்பொழுதும் தேவனுடைய பார்வைய கணக்குக்குரியவனாக கணக்கு எந்த கணம் இல்லை கணம் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. அதாவது மரியாதைக்குரியவனாகி நடந்து கொள்ள வேண்டும். உன்னை பார்ப்பவர்கள் ஒரு மரியாதை செலுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கணும். அதுதான் சொல்ற கணக்குரிய பார்ப்பு. பெரிய வீடு இருந்துச்சுப்பா, அந்த பெரிய வீட்டுல பொன்னான பாத்திரம் இருந்துச்சு, வெள்ளி வெள்ளியால் செய்யப்பட்ட பாத்திரம் இருந்துச்சு, மரத்தால் செய்யப்பட்ட பாத்திரம் இருந்துச்சு. கடைசியா சொல்றாரு மண்ணால் செய்யப்பட்ட பாத்திரம் இருந்துச்சு, நாலு விதமான பாத்திரம். ஆனா இந்த பொன்னால் செய்யப்பட்ட இந்த வெள்ளியால் செய்யப்பட்ட அந்த பாத்திரம் எங்க இருக்குன்னு சொன்னா அதை மாதிரி இருக்கு. உங்களையும் என்னையும் இவன் படிச்சவன், இவன் டாக்டரு, இவன் இன்ஜினியரு, இவன் கொத்த வேலை செய்யறவன், இவன் துப்புரவு வேலை செய்யறவன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து பார்த்து இந்த பாத்திரமாக கொண்டு நாம தான் கடவுளுடைய பார்வையில யூதர் என்றும் இல்லை, கிரேயர் என்றும் இல்லை, எல்லாரும் சமம் தான். இந்த ஆலயத்தை விட்டு வெளியில போட்டு நீ எப்படி வேணாலும் இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல நீ வந்துட்டேன்னு சொன்னா நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாருமே சமமான நிலையில் தான் கர்த்தர் பார்க்கின்றார். அதனாலதான் சொல்றாரு நீ அங்க போகிறப்போ நீ இந்த மணி நேரத்தை இப்படி நடந்து கொள்ளணும், இந்த மணி நேரத்தை இப்படி நடந்து கொள்ளணும் சொல்லி நல்ல அழகான ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்ப நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக அதே நீ கணக்குரிய ஒரு பாத்திரமாக இருக்கணும்னு சொன்னா அங்கே ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. 21 நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருந்தால் உன்னை சுத்திகரித்துக் கொள்ளணும், முதல்ல உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். போட்டு இருக்கிறதான அந்த பண்புகள், அந்த குணங்கள் எதெல்லாம் சரியில்லை அப்படின்னு தோணுதோ அவையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நல்ல காரியங்களை நீ நிறுத்திக் கொள்ள வேண்டும். கெட்டதெல்லாம் ஒரு இடத்துல தூக்கி போடணும், சுத்திகரித்துக் கொள்ளணும். இந்த இருமையும் நிறைவேற்றி சொல்வாரு திருக்குள்ளதும் மகா கேள்வியும் ஆகின்றது. இந்த இருமைக்குள்ளதான் பொல்லாத சிந்தனைகள் வெளிப்படுகிறது. கர்த்தர் பார்க்கிறார் இந்த மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகளெல்லாம் எத்தனும் பொல்லாதவைகளாக இருக்கிறது. மனஸ்தாபப்படுகிறார். அப்போ கடவுள் மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கக்கூடாது. நம்ம சுத்திகரிக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கணும். ஒரு முறை எல்லா பாத்திரத்தையும் எடுத்து குடிய வச்சு தட்டி தொடச்சி குடிய வச்சு விளக்கி
வைக்கிறது வளர்க்கணும். அப்போ அது பார்க்கிறப்போ அது நிறம் மாறி ஒரு பச்சை கலர்ல மாசு பிடிச்சி அந்த பாத்திரங்களாக இருக்கணும். என்ன செய்யணுமோ கேள்வி எடுத்து தண்ணியில் ஊற்றி சோப்பு போட்டணும், இல்லை புளியை போட்டணும், ஏதோ ஒன்று போட்டு தேய்ச்சி பழகணும். திரும்ப அடிச்சு அங்கே கலந்து இல்லையா சுத்தி அதுக்கு மேல சுத்திகரிப்பு. அப்போ நம்ம பற்றியும் சில சுத்திகரிப்புகள் இருக்கு, வேண்டிய காரியங்கள் இருக்கு, சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியம் நம்ம இருக்கு. எதெல்லாம் நம்ம சுற்றி இல்லையா வேண்டாத காரியங்கள் சொல்லி கொடுத்து வேண்டாத பிரச்சனைகளை தண்டாக போங்க, அந்த அதெல்லாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடியது அவைகளெல்லாம் நம்ம ஒப்புறதை களையணும். அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு, நீ ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் இருக்கணும். பரிசுத்தம் அப்படின்னு சொல்ல உள்ள உள்ள சுத்திகரிக்கும், வெளி சுத்திகரிக்கும் வேணும், உள்ள உள்ளையும் சுத்திகரிக்கும் வேணும் இல்லையா. இது ரொம்ப அவசியம், ஏன்னா இங்கதான் பாவம் பறக்கிறது, இங்கதான் பொல்லாத சிந்தனைகள் வெளியே வருகிறது. மார்க் 7:21 வாசிக்கு சொன்ன ஒரு லிஸ்டே கொடுக்கிறாரு, இந்த 20 என்னெல்லாம் வழியா வருதுங்கிறத இல்லையா மார்க் 7:21 சொல்லிக் கொண்டு வருகிறார். அங்க இந்த இருதயத்துக்குள் இருந்து புறப்பட்டு வருகிற பொல்லாத சிந்தனைகளை மற்ற காரியங்களையும் இவனிடத்திலிருந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அவன் தான் தெரிந்து கொள்ளும். இப்படி ஒரு கணத்துக்குரிய பரிசுத்தமாக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஒரு மனிதனை பவுல் தேர்ந்தெடுத்து ஒரு சபை கணிசிலாம் அனுப்பிட்டார். இந்த தீமோத்தேயை பொறுத்து வேதம் என்ன சொல்கிறது, அவன் நற்சாட்சி பெற்றவன் என்று சொல்லி வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்திலே வளர்ந்து வந்த மகன் தான் தீமோத்தேயு. அவனுடைய பாட்டி லோரிசா இல்லையா, அவன் என்ன செய்யா அவனுக்கு நிறைய காரியங்களை படிப்பிக்கின்றார். சிறு வயதில் இருந்து பிள்ளைகளை வளர்க்கிற பெற்றோர்கள் அதைத்தான் செய்யணும், பிள்ளைகளுக்கு நல்ல காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், வேதத்தை படிக்க சொல்ல வேண்டும், ஜெபிப்பதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், மரியாதையை கற்றுக் கொடுக்க வேண்டும். இன்னும் அநேக வீடுகளிலே இங்கு கிடையவில்லை. பெரியவங்க வந்தா கூட வாழ்க்கை இருக்கிறது நம்ம பாவத்துக்குள் உட்பட செய்யக்கூடிய காரியங்களும் இருக்கிறது, நமக்குள்ள இருந்து பாவம் செய்வதற்கு தூண்டுவது பண்ற காரியங்களும் இருக்கிறது. இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம இருந்து செய்யப்பட வேண்டும், எடுத்து போட வேண்டும், சுத்திகரிக்கணும், பரிசுத்த மாற்றணும். அது மாத்திரமல்ல அது கீழே சொல்றாரு அது உபயோகப்படுத்தணும், மூட்டை கட்டி வச்சிடப்படாது. நீ உபயோகப்படுத்தினா அந்த பாத்திரம் நல்லா இருக்கும். அந்த பாத்திரம் நீ பயன்படுத்தணும், பயன்படுத்தி சொல்றாரு எந்த தர்த்தரிக்கும் அது ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரமா இருக்கும் இல்லையா. எப்படி பவுல் இல்லையா தீமோத்தேயு கூப்பிட்டு பொருந்து கொண்டிருந்து போ அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி நம்மளும் நாம தூக்கி வைக்கிறதா கூட கடவுள் வேட்டு வைப்பான் செய்யணும். நிச்சயமா ஒருவேளை நீங்க எந்த இடத்துல அவமானப்படுகிறீர்களோ, எந்த இடத்துல உதாசப்படுத்துகின்றார்களோ, அந்த இடத்துல அவங்க பார்வைக்கு முன்னாடியே கத்தர் நினைச்சுவாரு முன்னாடி. அதுதான்
அவன் தான் கணத்துக்குரிய பாக்கியம், மரியாதைக்குரிய ஒரு பாக்கியமாக என்ன செய்யறான் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அநேக என்ன செய்ய கணத்துக்குரிய பாத்திரமா இருக்கும் பொழுது நம்மிடத்தில் இருக்கிற கொஞ்சம் மேன்மையான பெருமையான காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் இறக்கி வச்சிடணும். இதெல்லாம் நம்ம விட்டு போகும் பொழுது நம்ம ஒரு கணத்துக்குரிய பாத்திரமாக மாறுவோம். நம்ம பார்ப்போம் யாக்கோ நாலு பத்துல ஒரு வருடத்தை பார்த்தோம், கற்க முழுவதாக தாழ்மைப்படுங்கள் அப்பொழுது உங்களை கடவுளுக்கு உண்மதாக பெருமை பாராட்டப்படுத்தார், கடவுளுக்கு உண்மதாக மரியாதையை எதிர்பார்க்க கூடாது, கடவுளுக்கு உண்மதாக எல்லாம் சமம் என்கிற நினைவு நமக்குள்ள வர வேண்டும் இல்லையா. அப்போ நீ தேவனை சமூகத்தில் உன்னை தாழ்த்துகின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்கை காத்து உன்ன உயர்வான இடத்துல கணக்குரிய இடத்துல மரியாதைக்குரிய இடத்துல மகிழ்ச்சிக்குரிய இடத்துல மகிழ்ச்சிக்குரிய இடத்துல கொண்டு போய் செய்வார் நிறுத்துவார். அப்போ ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் கணக்குரிய பாத்திரமாக இருக்க. அடுத்தபடியாக நம்ம பார்ப்போம் நம்ம சங்கீதம் வாசித்தவைய 23 சங்கீதம் வாசிங்க 5 வசனம். என் சத்துருக்கு முன்பதாக நீ எனக்கு ஒரு பங்கியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயா அபிஷேகம் பண்ணுகிறீர், நிரம்பி வழிகிறது என் பாத்திரம் உன்னுடைய பாத்திரம் எப்படி இருக்கும் சொன்னா நிரம்பி வழியக்கூடிய ஒரு பாத்திரமாக. அநேகருடைய பாத்திரம் வெறும் பாத்திரமாக நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாக இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் உண்டு, தீர்க்கதரிசி புத்திரர்களுடைய ஒரு மனிதன் கடனை வாங்கி கடனை சேர்த்து விட்டார், அவர் விலகி ஆகிட்டார். அவளும் அவனுடைய பிள்ளை மாற்று தான் இருக்கிறாங்க. அவ போயிட்டு தேவனுடைய மனிதன் போய் சொல்றார், என் புருஷன் நிறைய கடன் வாங்கி வச்சு விட்டான், எனக்கு என்ன செய்ய தெரியல, எனக்கு ஒரு வழியை சொல்லும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னமா இருக்குது. அவர் சொல்ற எனக்கு வெறும் பாத்திரம் இருந்தவர் வெறும் பாத்திரம் இருக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படியா இருக்குதுவா அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்தை எடுத்து உடம்புல வச்சுக்கோ கூப்பிட்டோம் அந்த எண்ணெயை செய்ய அந்த வெறும் பாத்திரங்கள ஊற்றிக்கிட்டே வீட்டில இருந்து எல்லா பாத்திரங்களையும் எல்லாரும் பாத்திரங்களையும் வச்சு நிரப்பினாங்க, எல்லாமே நிரம்பி போச்சு பாத்திரமே இல்லை. அப்பா அந்த தேவ மனிதன் போய் கேட்கிறார், நீங்க சொன்னீங்க எல்லா பாத்திரத்தையும் நிரம்பி வழியுது, இப்ப நான் என்ன செய்யணும் அவ்வளவுதான். நிரப்பிட பாத்திரத்தை கொண்டு மற்றவர்களுக்கு நிரப்ப அதுதான் நிரம்பின நீ கடவுளுடைய வாழ்க்கைய ஆவிக்குரிய வாழ்க்கைய ஒருவேளை நீ நிரம்பினவனாக பூரணமானவனாக இருப்பாய் என்று சொன்னார். உன்னுடைய பூரணத்தை உன்னுடைய நல்ல காரியங்களை மற்றவர்களுக்கு நீ நிரம்பியவனை மாத்திரமல்ல மற்றவர்களும் உன்னை போல நிரம்ப வேண்டும். அந்த ஏன் நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம செய்ய முடியாம இருந்தா அவங்க பார்த்து நம்ம விளைக்க போகிறோம் இல்ல மக்களுக்கு நம்ம பேசணும். குறைகள்
எல்லாருமே அவங்க சொல்லுவாங்க. அவங்க குறைந்த இல்ல வேண்டாமா நீங்க செய்யாதீங்க, நீங்க இந்த மாதிரி நீங்க செய்யுங்க நீங்க சொல்லிப்பாருங்க. சரிதான் சார், நீங்க சொல்றது நான் ஏற்றுக்கொள்றேன், ஆனா வேற வழி இல்லை சார், அதனால செய்ய நீங்க கொஞ்சம் அறிவுப்படுங்க சார், நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க சார், இல்ல நீ கிடைக்காத வாங்க சார், நன்றி வாங்க அனுபவத்தை பேசிக்கிட்டு சும்மா பேசுறேன், சனிதான பொய்யெல்லாம் பேசுறேன், நடந்த சப்போர்ட்ட சொல்லிக்கிட்டு ஒரு நிறைவூட்டி வழியக்கூடிய ஒரு பாத்திரமா இருந்தார். இப்படிப்பட்ட மக்களை சந்திக்கணும் பேசுறீங்கன்னா சார், நீங்க கிறிஸ்துவங்களா? அந்த கிறிஸ்து வழிபடுறாரு. ஆமா நான் ஒரு கிறிஸ்துவ, அதான் சார் இதெல்லாம் நீங்க பேசுறேன். கத்தோடி பிள்ளைகளை நீங்க நிறைவு வழியும் பாத்திரமா இருந்தார். அவர்கள் பிரபலமானவர்கள், தங்கள் சிறுவர்களை தண்ணீருக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் பள்ளங்களுக்கு போய் தண்ணீரை காணாமல் வெறும் பாத்திரங்களோடு கூட திரும்பி வருகிறார்கள். வெட்டி நாடி தங்கள் தலையை மூடி கொள்கிறார்கள். யூதாவை கொடுத்ததான ஒரு துக்கமான ஒரு செய்தியை இறங்கிருக்க வெளிப்படுத்துகின்றார். இந்த யூத ஜனங்கள் மழையில்லாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்தில் கடவுளுக்கு விரோதமாக அவங்க செயல்பட்ட ஒரு மனிதர்கள் மீது இறைவனாவுக்கு கத்தல் மூலமாக உண்டான பாரம் இப்படியாக சொல்ல வைக்கின்றது. இந்த யூத ஜனத்திலே மிக பிரபலமானவர்கள், பேர் பெற்றவர்கள், இல்லாம தன் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளை எங்கேயாவது பள்ளத்துகள தண்ணீர் தான் போய் நினைச்சுக்குவாங்க போறாங்க. தண்ணி கிடைக்கல எப்படி வராங்க? வெறும் பாத்திரங்களாக அனுப்பக்கூடியவர்கள் நீங்கள் நான் வெறும் பாத்திரங்களாக இருக்கா? ஒருவேளை உலகத்தில் டாவிகமாக நம்ம வாழ்ந்துருக்கலாம், மரியாதைக்குரியவர்களாக நம்ம வாழ்ந்துருக்கலாம், செல்வம் செழிப்போடு கூட நம்ம வாழ்ந்துருக்கலாம். ஒரு நாள் இந்த வேதத்தில் சொல்கிற பிரகாரம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் வந்தா வெறும் பாத்திரங்களாக மாறி வெறும் பாத்திரங்களாக மாறாம இருக்கணும்னு சொன்னாங்க. கடவுள் சொல்கிற வார்த்தைகளை கேட்டுக்கொள்ளும் அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நீ ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படுகிறோம். வெறும் பாத்திரமாக இருக்கக்கூடாது, எப்பொழுதும் கிறிஸ்துவனுடைய பண்புகள் உனக்கு நிறைந்து கொண்டு இருக்க முடியாதுன்னா, கிறிஸ்துவனுடைய குணத்தை நம்மளால் பின்பற்ற முடியாதுன்னா, ஆனா முயற்சி செய்வது எத்தனையோ வழிகள் இருக்கிறத முயற்சியில நம்ம செய்யலையே. அப்ப நம்ம எப்படி நிரம்பி ஒழியக்கூடிய ஒரு பாத்திரமாக மாற முடியும் இல்லைங்களா? அது மாத்திரம் இல்ல, வெறும் பாத்திரம் இல்ல, இந்த பாத்திரம் எப்படி இருந்துச்சுன்னா கசப்பு கலந்த பாத்திரமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து சிலுவையை நின்ற பொழுது அவர் பாவமாய் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் அவருக்கு குடிக்க கொடுத்தது தாடியை கலந்ததான ஒரு தண்ணீரை இயேசு கிறிஸ்துல நீட்டினார்கள்.
அது கசப்பு நிறைந்த ஒரு தண்ணீர் இல்லையா, அந்த காடி போதையை உண்டாக்கக்கூடியதான ஒரு பானம். ஏன் அந்த காடியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, சிலுவையில் இயேசு கிறிஸ்து காயங்களோடு கூட வேதனையோடு கூட துக்கத்தோடு கூட உலகத்தின் பாடலுக்காக மறித்து நிற்கின்ற அந்த சூழ்நிலையில இந்த காடியை கொடுத்தா போதை, இந்த போதையினால வழி விஷயம் தெரியாம ரகசியம். எத்தனை பேர் என் மனசு வழி அந்த போய் ஒரு தமிழர் பேசுவார் வேற நடக்கலையே. நீங்க கேட்டு பாருங்க, ஏண்டா குடிச்சுட்டு வந்த மனசுல என்ன கஷ்டம், அது குடிச்சுட்டா எத்தனை நாளைக்கு ஒரு கஷ்டம் இருக்கணும், அந்த ரெண்டு பொண்ணாலும் நீ சர்வ சமர்த்தியான செய்யல. அப்புறம் மீன் நாளால என்ன இருக்கு விரும்பாத்திருந்த நாம இல்ல. அப்ப ஏசு கிறிஸ்துக்கு போதையான சொல்லுவதற்கு
ஏற்றப்பட்ட சூழ்நிலை உடைய பார்க்கிறது போல எடுக்கிறோம் என்பது கோபாப்பு அப்படிங்கிற ஒரு மனுஷன் தான். இந்த மனுஷனை குறித்து வேத என்ன சொல்லிருச்சுன்னா அவன் மெத்த பெருமை தரமாக இருந்தார், மேட்டிமை உள்ளதாக இருந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கு. 48:29 வசனத்துல சொல்றாங்க அறிவிருக்கூடிய நிலைமையிடமும்
இருக்கிறவரை போன்றதான நிலைமைகள் நமக்கு வரத்தான், இந்த நிலைமைகள் வராமல் இருப்பதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த சாபங்களை எல்லாம் நீக்கக்கூடியபடியாக அவர் தம்மை இவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாக இருப்பாய் என்று சொன்னார். முதலாவது உடைப்பதற்கு தேவையிடத்தில் எது உடைய வேண்டும், உன் இருதயம் உடைய வேண்டும், உன்னை ஆவி உடைய வேண்டும். சைலக்காரன் சொல்கின்றார், நறுமுண்டதும் நொறுமுண்டதுமான இருதயத்தை தேவனே என் புறக்கழிக்க பார்க்க உடைந்த உள்ளத்தை தேவன் பார்க்க தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொன்னார். பாடாத கிரீடம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தாய்ப்பட்ட பாத்திரமாக இருக்கிறேனா, வேத வார்த்தைகள் நிறைந்த பாத்திரமான இருக்கின்றேனா, கணத்துக்குரிய பாத்திரமாக இருக்கின்றேனா, நிரம்பி வழியக்கூடிய பாத்திரமாக இருக்கிறேனா, இல்ல பெருமையான பாத்திரமாக தைக்கப்பட்ட பாத்திரமாக காடு நிறைந்த பாத்திரமாக சுற்றுவராய் உடங்கி போன ஒரு பாத்திரமாக நீங்கள் இருக்கின்றாய்க்கு சொல்கிறார். அந்த வீட்டில ஒன்றும் வெள்ளியமான பாத்திரம் மகிழக்கூடிய பாத்திரமாக இருக்கும். நீங்க எங்க இந்த மகிழக்கூடிய பாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வீடு எந்த விட காட்ட முடியுங்களா, பரவாயில்ல காட்டுங்க. அந்த பரலோக வீட்டில் ஒன்று வெளியுமா நீங்கள் நடந்து ஒழிக்கணும். அதுதான் உதாசனப்படுத்தின ஒரு பாத்திரமாக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரால் நிறுத்தப்பட்ட பாத்திரமாக நம்ம மாறிவிடக்கூடாது, ஆண்டவரால் உயர்த்தப்படக்கூடிய பாத்திரமாய் நீங்கள் நான்